ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ஃபுல் வே ரெக்டிஃபையர். லாஸ்ட் கிளாஸ்ல ஹாஃப் வே ரெக்டிஃபையர் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஏசியை டிசியா மாற்றக்கூடியது, ஒரு ஏசி இன்புட், ஏசி இஸ் த இன்புட் அல்டர்னேட்டிங் கரண்ட், டிசி இஸ் த அவுட்புட். ரைட், சி த கிராஃப். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ் கிராஃப். This is the input AC wave. So this is the voltage peak plus இது வந்து voltage, okay, in peak. Peak in the maximum but in negative. இது positive, இது வந்து negative அப்படின்னு சொல்லும். இது வந்து input. AC input. இனி எப்படி output-னு பார்க்கலாம். The same x-axis in time. Time increases. Right? ஒரு வேவ்ங்கிறது டூ ஹாஃப் சைக்கிள்ஸ், இதுல இருந்து இது வரைக்குள்ளதான் ஒரு வேவ். சோ இதுல வந்து ஹாஃப் பார்ட் மட்டும் ரெக்டிஃபை பண்ணிச்சு அப்படின்னா, த சர்க்யூட் விச் அலோஸ் வாட், த ஹாஃப் ஆஃப் த ஏசி இன்புட் வேவ், ஒரு இன்புட் ஏசி வேவோட ஹாஃப் பார்ட் மட்டும் அலோ பண்ணிச்சு, ஹாஃப் பார்ட் மட்டும் அந்த சர்க்யூட் வழியை ஃபுளோ ஆகுது, ரிமைனிங் ஹாஃப் பிளாக் ஆகுதுன்னா அதுக்கு பேர் ஹாஃப் வே ரெக்டிஃபை. அப்ப ஓன்லி ஹாஃப் ஆஃப் த இன்புட் ஏசி சிக்னல் இஸ் ரெக்டிஃபை. But இது வந்து பாருங்க ஃபுல் வே ரெக்டிஃபயர். சப்போ ஃபுல் வே ரெக்டிஃபயர் இஸ் a rectifier is used to rectify full wave of what AC input signal. ஒரு AC input wave, ஒரு ஃபுல் வேவ் இருக்கு இல்லையா, ஃபுல் வேவையும் ரெக்டிஃபை பண்ணக்கூடிய சர்க்யூட்டுக்கு பேர் தான் ஃபுல் வே ரெக்டிஃபயர். ஸோ ரெக்டிஃபயர் ஆக்ட் பண்ணக்கூடிய யாரு, ரெக்டிஃபயர் ஆக்டர்ஸ், ஐ மீன் பிஎன் ஜங்ஷன் டயோட், இதுதான் ஆக்ட் பண்ணும். So, circle பாப்போம் என்னலாம் தேவை அப்படின்னு. So, this is a transformer. This is a primary section. This is secondary section. Input should be applied where? Across the two terminals of a primary coil. Primary transformer, primary coil, ரெண்டு டெர்மினல் கிடையாது, AC connect பண்றேன். This is AC input. Alternating. Okay? So, உங்க textbook வந்து டயக்ராம்ல ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்கும். So, அதை மாத்தி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுதான் கரெக்டான டயக்ராம். Okay, anyway. See, இது வந்து செகண்டரி செக்ஷன். சோ செகண்டரி செக்ஷன் நேம் கொடுத்துப்போம் எம் என். ஹாஃப் வே ரெக்டிஃபயர் அங்க வந்து ஏபின்னு கொடுத்துருப்போம். நான் ஏபி வந்து இப்ப எந்த சைடுக்கு மாத்திருப்போம் இல்லையா. சோ சி என்கிறது என்ன, வேற ஒண்ணு கிடையாது, சென்டர் டேப்ட் கீ. சென்டர் டேப்ட் கீ அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் லோட் ரெசிஸ்டன்ஸ், டூ டயோட்ஸ் ஆர் தேர், அண்ட் திஸ் இஸ் த அவுட்புட் செக்ஷன் ஏபி. எங்கிறது அவுட்புட் செக்ஷன் பிளஸ் வி நாட், இது மைனஸ் வி நாட். வி நாட் என்கிறது அவுட்புட், வி என்கிறது இன்புட். இன்புட் சுட் பி இன் ஏசி, அவுட்புட் சுட் பி இன் டிசி. ஓகேவா? சரி, டிரான்ஸ்பார்மரோட ஒர்க் உங்களுக்கே தெரியும், படிச்சிருக்கீங்களா? டிரான்ஸ்பார்மர் என்ன பண்ணும், ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் வந்து லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஆகும், லோ அல்டர்னேட்டிங் வோல்டேஜ் ஹை அல்டர்னேட்டிங் வோல்டேஜா மாத்தக்கூடியது. டயோடோட வேலை என்ன, டு ரெக்டிஃபை இல்லையா, ஏதோ என்ன பண்ணும், டு கன்வெர்ட் ஏசி டூ டிசி, அல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் ஆர் அல்டர்னேட்டிவ் கரண்டா, டைரக்ட் கரண்டா, டைரக்ட் வோல்டேஜா மாத்தும். சரி, ஃபர்ஸ்ட் ஃபுல் வே ரெக்டிஃபயர் என்ன, ஒரு ரெக்டிஃபயர் ஒரு ஃபுல் வேவை ஃபுல்லா சர்க்கியூட்டுக்குள்ள அலோவ் பண்ணிச்சுன்னா, அந்த சர்க்கியூட்டை ஐ மீன் அந்த வேவை ஃபுல்லா ரெக்டிஃபை பண்ணிச்சுன்னா அது ஃபுல் வே ரெக்டிஃபிகேஷன். அதுக்கு நான் கொடுக்கறது எத்தனை பர்சன்டேஜ், ஹண்ட்ரட். ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா 50%, செகண்ட் ஹாஃப்னா 50%. லாஸ்ட் கிளாஸ்ல ஹாஃப் வே ரெக்டிஃபயர் பார்த்தோம். ஹாஃப் வே ரெக்டிஃபயர்ல ஹாஃப் வேவ் மட்டும் தான் ரெக்டிஃபை பண்ணிச்சு. அப்ப 50% உள்ள போகுது, நமக்கு என்ன எஃபிஷியன்சி கிடைக்குது, 40.6% கிடைச்சது. அப்ப இன்னொரு ஹாஃப் கொடுத்தா 40.6%. ஆனா அங்க ஹாஃப் வேர் ரெக்டிஃபயர்ங்கிறதுனால ஹாஃப் வேர் ரெக்டிஃபயர்ல 50% தான் எஃபிஷியன்சி. பட் இந்த ஃபுல் வேர் ரெக்டிஃபயர் த ஃபுல் வேவ் இஸ் ரெக்டிஃபைட், சோ த எஃபிஷியன்சி இஸ் 100% இருக்கணும் கொடுக்கறது. ஆனா 40.6 பிளஸ் 40.6 81.2%. சரி, இப்ப வருவோம். ரெண்டு டயோட் இருக்கு பாருங்க, டயோட் எப்ப சார் கண்டக்ட் பண்ணுவோம் பாருங்க. இது டயோட் சிம்பல், பாசிட்டிவ் நெகட்டிவ், பி ரீஜியன் என் ரீஜியன். எப்ப பி ரீஜியன் ஒரு பேட்டரியோட பிளஸ், இன்னொரு நெகட்டிவ், பிளஸ் டு பிளஸ் மைனஸ் டு மைனஸ் இருந்தா ஃபார்வர்ட் பயஸ். என்ன பயஸ், ஃபார்வர்ட் பயஸ், திஸ் இஸ் ஃபார்வர்ட். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பேட்டரியோட நெகட்டிவ் பிளஸ், இது பி ரீஜியன் என் ரீஜியன் மைனஸ் பிளஸ், பாசிட்டிவ் டு நெகட்டிவ், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரிவர்ஸ் பயாஸ்.
ரிவர்ஸ் பயஸ்ல டயோட் கண்டக்ட் பண்ணாது, ஃபார்வர்ட் பயஸ்ல டயோட் கண்டக்ட் பண்ணும். ஏன்னா மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் டயோட பேரியரை கட் பண்ணி கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனா இங்க மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் என்ன ஆகாது, அந்த பேரியரை உடச்சு கரண்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. நான் ஏற்கனவே டாபிக்ல போட்டிருக்கேன், பி டைப் அண்ட் என் டைப் செமி கண்டக்டர்ஸ், நீங்க அதை பாருங்க, தெளிவா புரியும். ஓகேவா? சரி, சோ போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இன்புட் சிக்னல்ஸ் அப்ளை பண்றீங்க அக்ராஸ் தி செகண்டரி. சோ அட் தி சேம் டைம் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இன்புட் என்ன கொடுக்குறேன், ஒரு வேவ தான் கொடுக்குறேன். இந்த இருக்குல்லையா, இந்த வேவ்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப், இது என்ன ஹாஃப், பாசிட்டிவ் ஹாஃப கொடுக்குறேன். அப்ப இங்க எழுதணும் என்னது, டூரிங் த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள். இப்ப நான் எதை கொடுக்குறேன், பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், பாசிட்டிவ் பிளஸ். அப்ப த டெர்மினல் எம் இஸ் பாசிட்டிவ் அண்ட் த டெர்மினல் என் இஸ் நெகட்டிவ் கொடுக்கும் என்ன ஆகும், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ். இது பி ரீஜன் தானே, இது என் ரீஜன், பாசிட்டிவ் டு பாசிட்டிவ், நெகட்டிவ் டு நெகட்டிவ். அப்ப என்ன பயஸ், ஃபார்வர்ட் பயஸ். அப்ப ஃபார்வர்ட் பயஸ் டயோடு வந்து கண்டக்ட் பண்ணும். அதே நேரம் இந்த டயோடு பி என் டயோடு டூ பாருங்க, இது மைனஸ் இது பிளஸ், இது மைனஸ் மாறுது இல்லையா, இது என்ன பயஸ், பிளஸ் பிளஸ் ஃபார்வர்ட், மைனஸ் பிளஸ் ரிவர்ஸ், டயோடு டி டூ கண்டக்ட் பண்ணாது. அப்ப ஏதாவது ஒரு ஹாஃப் பார்ட்ட மட்டும் தான் கண்ட என்ன பண்ணும், ரெக்டிஃபை பண்ணும். அப்ப ஒரு ஃபுல் வேவ்ல ஹாஃப் வேவ் வந்து ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணும், இதுல ஹாஃப் வேவ் ரெக்டிஃபையர்ல. ஆனா ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் வேவையுமே நம்ம உள்ள என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஆனா ஹாஃப் ஹாஃபா தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுக்கும்போது டயோட் டி ஒன் ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கிறதுனால அது கண்டக்ட் பண்ணும். ஸோ அது கண்டக்ட் பண்ணிச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்படின்னு என்ன அர்த்தம், டயோட் வந்து ரெக்டிஃபையரா ஆக்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃபை ரெக்டிஃபை பண்ணுது இல்லையா. ஸோ அந்த லைன் போட்டுப்போம், அப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெக்டிஃபை பண்ணிருச்சு கரெக்டா. ஆனா டயோட் டி டூ ரெக்டிஃபையரா ஆக்ட் பண்ணாது, ஏன்னா அது ரிவர்ஸ் பயாஸ், ஏன்னா இது கரண்டை கண்டக்ட் பண்ணாது. ஸோ நவ் யூ வில் கெட் த அவுட்புட் ஹியர், எங்க கிடைக்கும், அக்ராஸ் ஏபி. இப்ப கரண்ட் எப்படி சார் ஃப்ளோ ஆகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ் இதுதான். இப்போ இது திஸ் இஸ் த கிரவுண்ட் இல்லையா, எப்பவுமே வந்து சென்டர் டேப் வந்து பாசஸ் த்ரூ த லோட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கனெக்டட் டு த கிரவுண்ட். கிரவுண்ட் ஷுட் மெயின்டைன் ஜீரோ வோல்ட், எப்பவுமே அது என்ன வோல்ட் மெயின்டைன் பண்ணும், ஜீரோ வோல்ட் தான் மெயின்டைன் பண்ணும் கிரவுண்டு, அதர்வைஸ் ஆர் நெகட்டிவ் பொட்டன்சியல மெயின்டைன் பண்ணும். ஓகேவா? அப்ப கரண்ட் எப்படி சார் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, இங்கிருந்து இப்படி ஃப்ளோ ஆகும். ஓகேவா? சோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், எப்படி எம் டி ஒன் ஏ ஜி சி சென்டர் டேப் கீக்கு வருது இல்லையா, சென்டர் டேப் கீனா இது ஒரு கீ, சோ ஹியர் வேல்யூ ஜீரோ வோல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, எனிவே அப்ப கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் எம் டு சி த்ரூ எம் டி ஒன் ஏ ஜி சி, இது டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெக்டிஃபை பண்ணிச்சு. ஓகேவா? And during negative half cycle, அப்ப என்ன பண்றோம்னா, நெகட்டிவ் செகண்ட் ஹாஃப் வந்து உள்ள ரெக்டிஃபை பண்ண கொடுக்குறோம். கொடுக்கும்போது என்ன ஆகும், இது கிளாக் வைஸ் இது ஆன்டி கிளாக் வைஸ், அப்ப என்ன ஆகும், டெர்மினல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். அப்ப எம் மைனஸ் ஆயிரும், என் வந்து பிளஸ் ஆயிரும். அப்ப மைனஸ் இது பிளஸ், ரிவர்ஸ் பயஸ் கண்டக்ட் பண்ணாது, பிளஸ் இதுவும் பிளஸ், ஃபார்வர்ட் பயஸ் கண்டக்ட் பண்ணும். ஆகுது. இது மேக்ஸிமம், இது வந்து அவுட்புட். அப்ப இது ஒரு 40.6 டோட்டலி நமக்கு கிடைக்கிறது வந்து 100%க்கு 81.2% எஃபிஷியன்சி கிடைக்கிறது ஒரு ஃபுல் வேவ். சரி ஓகே, அப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னா கரண்ட் எப்படி சார் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், எப்பவுமே டைரக்ஷன் அப்படின்னா பாசிட்டிவ் டு நெகட்டிவ். சோ திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட், சேம் டைரக்ஷன் கரெக்டா. அப்ப எப்படி என் இப்படி போய் D2, B, இப்படியே போச்சுன்னா G, C, G, C. இப்ப இங்கே டெர்மினல்ஸ் மாறிடும், மைனஸ் இதெல்லாம் மாறிடும், பிளஸ் ஆ மாறிடும். ஓகேவா? C the same direction, கரண்ட் வந்து ஒரே டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது. இது டூரிங் பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், இது டூரிங் நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள். எனி ஒன் ஆஃப் த டயோட் இஸ் இன் ஃபார்வர்ட் பயஸ், ஸோ ரெக்டிஃபிகேஷன் இஸ் பாசிபிள். அப்ப ரெக்டிஃபை,
நமக்கு கிடைக்கிற அவுட்புட் இருக்கு பாத்தீங்களா, அவுட்புட் வந்து வி நாட். அவுட்புட் இட்ஸ் நாட் எ ஸ்டெடி, இது ஒரு பல்சேட்டிங் அவுட்புட். இதுதான் பல்சேட்டிங், பல்ஸ் துடிப்பு இல்லையா, பல்சேட்டிங் அவுட்புட். ஆனா திஸ் இஸ் நாட் இனஃப் ஃபார் தி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ், எலக்ட்ரானிக் டிவைசஸ்க்கு இந்த சப்ளை பத்தாது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை ஸ்டெடியாக மாற்றணும். ஸ்டெடினா எக்ஸாக்ட் டிசி, டிசினா டைரக்ட் கரண்ட், ஸ்டெடி கரண்டாக மாற்றணும். ஸோ அதனால் இதுக்கு எக்ராஸா ஒரு என்ன கனெக்ட் பண்ணணும், ஜெனர் டயோட் இல்லை வேற ஏதாவது, ஐ மீன் ஃபில்டர் சர்க்யூட்ஸை கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸாக்ட் ஸ்டெடி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஃபுல் வேவ் ரெக்டிஃபை பண்ணுறதுனால எஃபிஷியன்சி எவ்வளவு, 81.2%. அப்போ எஃபிஷியன்சின்னா என்ன டெஃபினிஷன், அவுட்புட் பவர் பை இன்புட் பவர். அப்ப அவுட்புட்ங்கிறது டிசி, இன்புட்ங்கிறது ஏசி. அப்ப எஃபிஷியன்சி இஸ் டிஃபைன்ட் அஸ் தி ரேஷியோ ஆஃப் டிசி அவுட்புட் பவர், கரெக்ட் நோ, டிசி அவுட்புட் பவர் டு த ஏசி இன்புட் பவர். எஃபிஷியன்சி 81.2%. ஓகேவா? சோ தி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் க்வெஸ்சன் நல்ல தெளிவா படிச்சுங்க. ஓகே, தேங்க் யூ.